டிவிக்கேன்னு நீங்கள் ஒரு தடவை தேடிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் முன்னால் அந்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருந்தது. எப்படி நம்ம வாட்சை தேடினா வாட்ச் விளம்பரம் வருமோ, நம்ம வேறு ஏதாவது ஷூ ஒன்று தேடினோம் அப்படின்னா ஷூ விளம்பரமாக வரும். அதே மாதிரி நீங்கள் டிவிக்கே விஜய்னு போட்டிங்கன்னா அப்புறம் அவங்க விளம்பரமாக வந்துடும். அவ்வளோ செலவு பண்ணி பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினாங்கல்ல கண்ணங்களேர்னு ஒரு லேடி, இங்கே ஓடுறாரு அங்கே ஓடுறாரு இப்படி பண்ணுற ஆக்சி, அது காமெடியாக இருந்தது. ஒரே கேஷுவலாக வந்து ஒரு ஒரு படம் தேட்டரில் போய் உட்காடுறோம், ஒரு 300 சீட் அந்த தேட்டரில் இருக்குது, திரையில் ஒரு கதாநாயகன் வர்றாப்புல, அந்த கதாநாயகன் வந்து நடிக்கிறான், இது பண்ணுறான், சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பான், கண்ணாடியை இப்படி போடுவான், டைவ் அடிப்பான், 15 வில்லனை வீழ்த்துவான், எல்லாமே பண்ணுவான், அது சினிமா. ஆனால் ஸ்டேஜ்லையும் அதே மாதிரி நான் ஒரு பயங்கரமான ஹீரோ அப்படின்ற தோற்றத்தை உருவாக்குறதுக்காக இங்கே இந்த பாணி எல்லாமே உருவாக்கி கொடுத்தது. ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே போகும்போது இதை சொல்லணும், இங்கே திரும்பினா இங்கே சொல்லணும், கேமரா முன்னாடி போய் நின்று இதை சொல்லணும், இந்த பக்கம் திரும்பி இப்படி கை காட்டணும், இந்த பக்கம் வந்து இதை வாங்கணும் அப்படின்றத ஒரு 2 நாள் உட்கார்ந்து அவருக்கு மறுபடி வந்து பயிற்சி கொடுத்து அவரை கொண்டாந்து ஸ்டேஜ் முன்னால் நிறுத்துறாங்க. திராவிட இயக்கம் 55 ஆண்டுகளாக இந்த மண்ணில் எதை எதையெல்லாம் பேசியதோ அதை அப்படியே தூக்கி எழுதி வச்சுருக்கீங்க உங்கள் கொள்கையில். புதுசாக என்ன இருக்குது உங்கள் கொள்கையில் சொல்லுங்கள். நான் வந்து சனாதனத்தையும் எதுப்பேன், பகவத்கீதையும் வச்சுப்பேன், 2 யானையும் வச்சுப்பேன், அப்புறம் வாகை மலரையும் வச்சுப்பேன், அதான் இப்படி ஏதோ ப்ளா ப்ளான்னு எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம்னா ஏண்டா எல்லாரும் ஓட்டு போடுவான்னு நம்புறியா? பகவத்கீதையை வச்ச உடனே பிராமணர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்களா? அப்படின்னா தேவாரம் திருவாசகம் வச்சுருந்தா சைவர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்களா? என்ன அபத்தமாக இருக்கு. அவருக்கு ஒரு படத்தில் ஒரு பிரச்சனை வந்தப்போ தமிழ்நாடே எவ்வளவு முற்போக்காளர்கள் எழும்பி நின்று அவருக்கு சோசியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணது யார்? நான்லாம் எவ்வளவு போஸ்ட் எழுதினேன் ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக. இன்னைக்கு அவமானப்படுத்திட்டேல எங்களை எல்லாம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் ஏழன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு, மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாட்டில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளராக பல்வேறு கட்சிகளுடைய உருவாக்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கட்சிகளினுடைய உருவாக்கத்தில் உங்களுடைய ஒரு சிறு பங்கும் கூட இருந்திருக்கு. இப்போ ஒரு கட்சியினுடைய உருவாக்கம், முதல் மாநில மாநாடு, அந்த வகையில் விஜய் நடத்திய இந்த மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் நடத்திய மாநாடுல வந்து நிறைய பேர் அதோட க்ரௌடு பத்தி சொல்றாங்க, 10 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் அப்படின்லாம் சொல்றாங்க. அது அவ்வளவு கூட்டம்லாம் இல்லை, ஒரு 2.5 லட்சம் பேர் மிக அதிகமாக நம்ம எடுத்துக்கொண்டா கூட அதிகபட்சம் 3 லட்சம் பேர், அதுக்கு மேல இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அவங்களோட ப்ரொமோஷன் இருக்குல்ல சோசியல் மீடியா இணையதளங்கள்ல, பெய்டு ப்ரொமோஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணாங்க. இப்ப அது வரல பாருங்க, மாநாடு முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து பெருசாக ஒன்றும் வரல, கலாட்டாவிலையோ பிகை நூட்ஸ்லேயோ ஒரு சில செய்திகள் தான் வருது. ஆனால் அந்த மாநாட்டுக்கு முந்தைய நாள் வரைக்கும் நொடிக்கு நொடி செய்தி தொலைக்காட்சிகள் உட்பட, அது எல்லாமே விளம்பரங்கள், பெய்டு ப்ரொமோஷன். டிவிக்கேன்னு நீங்கள் ஒரு தடவை தேடிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் முன்னால் அந்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருந்தது. எப்படி நம்ம வாட்சை தேடினா வாட்ச் விளம்பரம் வருமோ, லிப்ஸ்டிக் லேடிஸ் தேடுவாங்க, தேடினா லிப்ஸ்டிக் வரும், நம்ம வேறு ஏதாவது ஷூ ஒன்று தேடணும் அப்படின்னா ஷூ விளம்பரமாக வரும். அதே மாதிரி நீங்கள் டிவிக்கே விஜய்னு போட்டிங்கன்னா அப்புறம் அவங்க விளம்பரமாக வந்துட்டு, அவ்வளோ செலவு பண்ணி பண்ணாங்க ஒரு 3 லட்சம் பேர். அதையே அவங்க கரெக்டாக ஆர்கனைஸ் ப்ராப்பராக பண்ணலை. அப்புறம் வழக்கமாக சினிமாவில் ஜிம் பாய்ஸை வச்சு டீல் பண்ண மாதிரி தொண்டர்களையும் அப்படி டீல் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்து அதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினாங்கல்ல கண்ணங்களேர்னு ஒரு லேடி, ஒரு பெண், எனக்கு நிஜமாவே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பலரும் அதை தான் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. துரதிர்ஷ்டவசமா பல முற்போக்காளர்கள் வழக்கம் போல அந்த சத்தம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. என்ன அந்த சத்தத்துக்கு, என்ன அந்த சத்தம், கேட்கக்கூடாத சத்தமா? அந்த சத்தத்தை எல்லாம் நீங்கள் வெறுத்தீர்கள் என்றால் தந்தை பெரியாரே இந்த மண்ணில் வந்திருக்க முடியாத. அவரோட மொழி என்ன, சாதாரண பாமரன்ட்டு அவர் என்ன மொழியில பேசினாரு?
அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் அந்த லேடிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஆனால் இவங்கெல்லாம் விமர்சித்தது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப முற்போக்காளர்கள், பெரிய ஜாம்பவான்கள், ஊடக ஜாம்பவான்கள்னு தங்களை தாங்களே சொல்லிக்கிற பலரும் அதை விமர்சித்தாங்க. அந்த லேடியோட தோற்றத்தை, நிறத்தை, அவங்க பேசின விதத்தை, அவங்களோட சவுண்டை. என்ன சவுண்டு கேட்டால் என்ன? இதே மாதிரி தான் அந்த மதுரையில் ஒரு புத்தக கண்காட்சியில் ராமர்னு ஒரு விஜய் டிவி காமெடியன், எனக்கு தெரியாது, ஏதோ ராமரை கூப்பிட்டுருப்பாங்க போல, ராமர் வருகிறார்னு இவங்களுக்கு ஐயையோ என்ன நம்ம தெருவுக்குள்ளே ஒருத்தன் ராமர்னு ஒருத்தன் வரான், என்னடா உன் தெருவுக்குள்ளே ராமர் வந்தால் என்ன, கருப்பன் ஒருத்தன் வந்தால் என்ன, இப்போ உடனே இவங்களோட அந்த அந்த மனநிலை இருக்குல்ல, 3000-4000 ஆண்டுகளாக நம்மளுக்குள்ள ஊறி இருக்கக்கூடிய அந்த சனாதனத்தோட எச்சங்கள் தான் இதெல்லாம். எதை எதிர்க்கணும் அப்படின்றது தெரியணும்ல. விஜயோட மாநாடு அதனுடைய அடிப்படையே வந்து சனாதனத்தையும் இதையும் சுமந்து தான் இருக்கு அந்த மாநாடு. அதைத்தான் நாம் எதிர்க்கணும். அதற்கு அங்கே வரக்கூடிய சாதாரண ஒர்க்கிங் கிளாஸ் மக்களையோ, அவங்க மேடையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ, அவங்க வந்து அதில் அதில் வந்து பங்கேற்கிறதையோ நம்ம விமர்சிக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லைன்னு நான். சரி, இந்த மாநாட்டை பார்த்து முடித்ததற்கு பிறகு இப்போ நான் சிலர்கிட்டலாம் பேசும்பொழுது சொன்னாங்க, விஜயினுடைய இன்னொரு படத்தை பார்த்த மாதிரி இருந்தது, விஜயோட ஒரு படத்தினுடைய இரண்டாம் பாகத்தை பார்த்த மாதிரி இருந்தது, சர்க்கார் படத்தினுடைய இரண்டாம் பாகத்தை பார்த்த மாதிரி இருந்தது. ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஃபுல்லா பார்த்தேன். அது யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு அடிப்படை வந்து அவங்க வந்து இங்க வந்து திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் அம்பேத்கரிய சிந்தனைகளையும் பட்டியல் ஜாதி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளையும் மறுத்துவிட்டு இந்த மண்ணில் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு யாரோ வந்து விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக சொன்னால் நான் வெஜிடேரியன் பாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயம் வந்து பெரியாரை ஏற்றுக்கிறோம், ஆனால் அவரோட கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்றது கடவுள் எதிர்ப்பை, கடவுள் அவரு கடவுள் எதிர்ப்பை, கடவுள் இல்லைன்னு சொன்ன அந்த கடவுள் மறுப்பை அவரு ஏத்துக்கல, நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு விஜய் வந்து ஒரு கட்சியோட கொள்கையா அதை அறிவிக்கிறார். எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றது வேற, தமிழக வெட்டி கழகத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றது வேற, இதுல பெரியாரை ஏத்துக்கிறது வேற. இந்த கொள்கையில வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, இதை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம். கடவுளை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உன்னோட தனிப்பட்ட விஷயம்னு சொல்றது வேற. அப்படி வந்து அவங்க சொல்லாம வந்து பெரியாரை வந்து இது பண்றாங்க. ஒண்ணு, பல இடங்கள்ல நான் பார்த்தேன் சயின்ஸை ஏத்துக்கிற மாதிரி பல கருத்துக்களை சொன்னார். கடவுள் மறுப்புங்கிறது பெரியார் சொன்னாரு அப்படின்றத விட சயின்ஸே கடவுள் மறுப்பு கொள்கை தானே. அதனால தானே மதவாதிகள் சயின்டிஸ்டை வந்து முதல்ல கொள்றாங்க. அப்படின்னா முதல் கடவுள் மறுப்பாளன் யாரு? நியூட்டன் இல்லையா? எவ்வளோ கலீலியோ, எவ்வளோ பேர் அவங்க வந்து, ஏன்னா எல்லாருமே சயின்ஸ் அடிப்படையில் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முயன்றப்போ மதவாதிகள் அவங்கள கொல்ல ஆரம்பித்தாங்க. பெரியார் அதோட லேட்டர் வெர்ஷன் தானே, ரொம்ப பின்னாடி 20ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு அட்டகாசமான தமிழ்நாடு வெர்ஷன் தான் வந்து பெரியார். ஸோ பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அவருடைய கடவுள் நம் கொள்கைகளை நிராகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸையோட வந்து நிராகரிச்சிருந்தாரு விஜய். அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக பார்த்தப்போ வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் இருந்தது. இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, இப்படி பண்ணுற ஆக்சன், அது காமெடியாக இருந்தது. ஒரு கேஷுவலாக வந்து ஒரு ஒரு படம் தியேட்டரில் போய் உட்காடுறோம், ஒரு 300 சீட் அந்த தியேட்டரில் இருக்குது, திரையில் ஒரு கதாநாயகன் வர்றாப்புல, அந்த கதாநாயகன் வந்து நடிக்கிறான், இது பண்ணுறான், சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பான், கண்ணாடியை இப்படி போடுவான், டைவ் அடிப்பான், 15 வில்லனை வீழ்த்துவான், எல்லாமே பண்ணுவான், அது சினிமா. ஆனால் ஸ்டேஜ்லையும் அதே மாதிரி நான் ஒரு பயங்கரமான ஹீரோ அப்படின்ற தோற்றத்தை உருவாக்குறதுக்காக இங்கே இந்த பாணி எல்லாமே உருவாக்கி கொடுத்தது திமுக. இப்போ உதயநிதி ஒரு நடிகர் தான், சினிமாவில் இருந்து தான் அவரும் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அவரோட ஸ்டேஜ், அவரோட திரை கேமரா முன்னாடி அவர் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸை மக்கள்கிட்ட பண்ணலை. மக்கள்கிட்ட வேறொரு பாணியை அவர் கடைபிடிக்கிறார், அது திமுகவுக்கு தொடர்பில்லாத பாணியும் கூட. இதுவரைக்கும் திராவிட இயக்க மேடைகளில் புழங்கி கொண்டிருந்த மொழியை தவிர்த்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மொழியை வந்து உதயநிதி வந்து வைக்கிறார், அது சக்ஸஸ், அவரோட பிரச்சாரங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஆனால் விஜய்
ஒரு உணர்ச்சி மயப்பட்ட பேச்சை வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே போகும்போது இதை சொல்லணும், இங்கே திரும்பினா இங்கே சொல்லணும், கேமரா முன்னாடி போய் நின்று இதை சொல்லணும், இந்த பக்கம் திரும்பி இப்படி கை காட்டணும், இந்த பக்கம் வந்து இதை வாங்கணும் அப்படின்றத ஒரு ரெண்டு நாள் உட்காந்து அவருக்கு மறுபடி வந்து பயிற்சி கொடுத்து அவரை கொண்டாந்து ஸ்டேஜ் முன்னால நிறுத்துறாங்க. முழுக்க முழுக்க மனப்பாடம் பண்ணி ஏற்கனவே இயக்கம் எல்லாம் முடிவு பண்ணி அதை வந்து அவர் நடிச்சிருக்கிறார். அதுல ஒரு இடத்துல அவர் டயலாகே மறந்துட்டுறாரு, மறந்து அப்புறம் யோசிச்சு அப்புறம் பிக்கப் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது மாதிரி உரைகள்ல அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல உரைகளை மறந்துட்டா அதை எடுத்து கொடுக்கறதுக்குன்னு ஆல்டர்னேட் ஏற்பாடு நிறைய இருக்கும், அதை ப்ரிப்பேர் பண்ணவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இது ஒரு விஷயம், இதை கூட நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனால் தங்களோட வழிகாட்டிகள்னு சொன்ன விஷயங்களை பார்ப்போம். அவங்க வந்து பெரியார் என்னோட வழிகாட்டினாங்க, தப்புன்னு காமராஜர் எங்களோட வழிகாட்டி, அப்புறம் அம்பேத்கர் எங்களோட வழிகாட்டி, அஞ்சலையம்மாள் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், அவங்க ஒரு சுதந்திர போராட்டத்தையாகி வட மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அந்த பகுதியில் இருக்கிற வன்னியர்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒவ்வொரு ஜாதியில ஒரு பெருஞ்சாதிகள் ஒவ்வொன்றுல இருந்தும் ஒன்னு செலக்ட் பண்ணிருக்க ஒரு காஸ்ட் காம்பினேஷன் தான், அப்படிதான் அதை பார்க்கணும். ஆமா, அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் இருக்கு. நீங்க பெரியார வழிகாட்டி அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையை நிராகரிக்கிறோம், அண்ணாவோட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் எங்களோட கொள்கை. ஏன்டா அப்படின்னா அண்ணா படம்ல அங்க இருக்கணும், அங்கே எதுக்கு காமராஜர் இருக்காரு? இப்ப திட்டமிட்ட அண்ணா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அண்ணா புறக்கணிக்கப்பட்டா வந்து அந்த ஒரு கொண்ணும் ஜாதி சிமிழுக்குள்ள அடக்க முடியாத பிரம்மாண்டமான தலைவர் அண்ணா. இப்படி கூட புரிஞ்சுக்கலாம்ல, இப்போ திமுகவை எதிர்த்துதான் நான் கட்சி வளர்க்குறேன், அப்ப அண்ணாவை வந்து கொண்டு வருவது எனக்கு ஒரு இடையூறா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அண்ணாவை விட்டாரா? அப்புறம் வந்து எதுக்கு திமுக சொன்ன கொள்கைகளை எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க? ஜாதி வாரி கணக்கெடுப்பு உட்பட நீ சொன்ன எல்லா கொள்கையும் திமுகவோட கொள்கை தான். திராவிட இயக்கம் 55 ஆண்டுகளாக இந்த மண்ணில் எதை எதையெல்லாம் பேசியதோ அதை அப்படியே தூக்கி எழுதி வச்சிருக்கீங்க உங்க கொள்கையில. புதுசா என்ன இருக்கு உங்க கொள்கையில சொல்லுங்க. மாவட்டம் தோறும் எஸ்பி ஆபீஸ் இருக்கிற மாதிரி மகளிர் எஸ்பி ஆபீஸ் உருவாக்கும் அப்படின்னு ஒரு புதிய கொள்கையா? இது ஒரு கட்சிக்கு கொள்கையா இருக்க முடியுமா? 1967 மாபெரும் தலைவன் அறிஞர் அண்ணா இந்த மண்ணுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாடுங்கிற நிலம் நமக்கு கிடைக்குது. இந்த மக்கள் மீது பேரன்பும் பெரும் மதிப்பும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இப்படி ஒரு நிலத்துல இந்த அடையாளம் இருக்கணும் என்று தமிழ் தேசியத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. நீ உண்மையிலே இந்த மண்ணு மேல பற்றுள்ளவனாக இருந்திருந்தால் அறிஞர் அண்ணாவோட படம் தான் அங்க இருந்திருக்கணும். இல்லை, மற்றபடி நிறைய படங்கள் அம்பேத்கருடைய படங்கள் வச்சிருக்கு. அம்பேத்கரோட பேரை சொல்லும் போதுதான் கரகோஷம் வந்து. ஆமா, நான் அதை கவனிச்சேன் கூட்டத்தில். ஆமா, அப்போ அந்த தலித் மக்கள் மிக அதிகமாக அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்கள் அப்படின்றது ஒரு அர்த்தம் தானே? ஆமா. இன்னொரு செக்டர் யாரு அதிகமாக வந்திருக்கு? ஒரு பத்திரிகை நண்பர் சொன்னார், மிக அதிக அளவு வன்னியர்களும் மிக அதிக அளவு தலித் மக்களும் அந்த மாநாட்டுக்கு திரண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். விஜயகாந்துக்கு பின்னர் தலித் வன்னியர் இணைப்பை சேர்க்கக்கூடிய ஒரு புள்ளியா விஜய் மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ விஜயோட வரவு யாருக்கு பாதகமா இருக்க போகுது, யாருக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம தான் அனலைஸ் பண்ணிப்போம். இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு நடவடிக்கையா அப்படி புரிஞ்சுக்கலாமா? இந்த விஜய் இந்த முடிவெடுத்து இதை செஞ்சார் அப்படின்லாம் நம்மளால அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. பட் விஜயை இயக்கக்கூடியவர்கள் இதை திட்டமிட்டு இப்படியாக செய்கிறாங்க, இந்த மக்கள்ல நாங்கள் இவர்களை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி வேலை செய்ய போகிறோம், குறைந்தபட்சம் தொடக்கத்தில் இவர்களை டார்கெட் பண்ணி வேலை செய்ய போகிறோன்ற அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? திராவிடர் கழகத்திலிருந்து அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் எல்லாரும் தனியாக வந்து திமுகவை பிரித்ததை வந்து பிளவுன்னு சொல்ல முடியாது, அது சித்தாந்த வேறுபாடு. தேர்தல் பாதையா, தேர்தல் அல்லாமல் இயக்கம் சார்ந்த மக்கள் பாதையா அப்படின்ற கருத்து முரண்பாடுகள் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அறிஞர் அண்ணா தோற்றுவிட்டு அதில் வந்து வெற்றி பெற்று காட்டுறாரு. அதுக்கு பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இடையில இருந்த முரண்பாடுகளை அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்த போது அதற்கு பின்னால் இந்திரா காந்தி அம்மையாரும் அன்றைய அமலாக்கத்துறையும் இருந்து அவருக்கு பொருளாதார நெருக்கடிகள் கொடுத்தாங்க. அவர் முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு மிசாவில் மாநில கட்சிகள் தடை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அதில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு
திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து இந்தியங்கிற பேரை சேர்த்து விட்டார் எம்ஜிஆர். அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதில் காமெடி பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி கிருமிலேயரை கொண்டு வந்து இப்படி எல்லாமே எதெல்லாம் திராவிட இயக்கத்தையும் திராவிட இயக்க சிந்தனைகளையும் வந்து சிதைப்பதற்கு வந்து தொடர்ச்சியாக வடவர்களோட சதியை ஒட்டியே வந்து எம்ஜிஆரோட பல நடவடிக்கைகள் வந்திருக்கும். அது இங்கே ஒரு பெரிய சீரழிவை உண்டாக்கிச்சு, ஜாதி ரீதியான மிகப்பெரிய சீரழிவை வந்து உண்டாக்கிச்சு. அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்தாங்க. அதில் விஜயகாந்த் கொஞ்சம் சென்சிபிளாக தான் இருந்தார், ஆனால் அவர் 2011 வந்து கூட்டணி வச்சதோடு அது முடிஞ்சது. அதே மாதிரி வைகோ வந்தார், சிவாஜி கணேசன், பல நடிகர்கள் வந்தாங்க இருந்தார்கள் போனார்கள், அவ்வளவுதான். விஜய் வந்து இவங்க எல்லாரையும் விட செல்வாக்கு மிக்கவராக கருதப்படுகிறார். அவரோட படங்கள் ஓடுது, இந்தியாவிலேயே மிக அதிக ஊதியம் பெறக்கூடிய இரண்டாவது பெரிய நடிகர்னு அவரை சொல்றாங்க. ரஜினிகாந்தை விட மிகப்பெரிய நடிகர். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் போன காரணத்தால், நான் வருவேன்னு சொல்லிட்டு டபாச்சிட்டு போனதால், அப்படி எதுவும் பண்ணாமல் மிக சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறார் விஜய் அப்படின்றது திமுக எதிர்ப்பாளர்களுக்கு பெரிய செலிப்ரேஷனாக இருக்குது. திமுகவை எதிர்க்கணும், உதயநிதியை வீழ்த்தணும், அதுக்கு பிஜேபி பக்கமும் போவான், அதையும் கொண்டாடுவான், அதிமுக பக்கம் போனால் அதுவும் கொண்டாடுவான், நாம் தமிழர் வந்து உதயநிதியை வீழ்த்திடுவோம் அப்படின்னா அங்கேயும் போய் கொஞ்ச நாள் இருப்பான். இப்போ விஜய் இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, உதயநிதியை வந்து வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா வா, நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, எதிராக வந்து ஒர்க் பண்ணுங்க, மக்களை திரட்டுங்க, போராடுங்க, அதை ஓட்டு சீட்டாக மாறுங்க அப்படின்னு தானே அவங்க வர்றாங்க. மக்கள் வாக்களித்து தானே அவங்க வர்றாங்க. அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதை ஒர்க் பண்ணாமல் எவன் எதிர்த்தாலும் அவங்க கூட போய் ஒரு கூட்டணியை போட்டு அவங்க கூட போய் உட்காந்து ஒரு சிக்கன் சாப்ஸை சாப்பிட்டுட்டு ஒரு பீரை குடிச்சிட்டு ஒரு லெக் பீஸுக்காக துடிச்சு யூடியூப் வீடியோவில் எல்லாம் சிக்கி எவ்வளவு அவமானப்பட வேண்டியிருக்கு இல்லையா? இவர்களுக்கு எந்த கொள்கையுமே இல்லை. இதில் திராவிட இயக்க எதிர்ப்புக்காக எம்ஜிஆர் தொடங்கி நடிகர் விஜய் வரைக்கும் அமலாக்கத்துறையுடைய நிழல் இதன் மேலே இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி சொத்து உங்களுக்கு இருக்கும், இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடியில் இருந்து விஜயோட அரசியல் உருவாகுது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதையே வந்து அவர் வந்து ஒரு தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்கான ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உச்சபட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகன், அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, இந்த சமயத்துல நான் அதை விட்டு விட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள், நான் எனக்கு ரெண்டு கேள்வி, தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக நடிகர்களை எப்படி பார்த்து கொண்டு வந்தார்கள், அதுல விஜய் அவர்கள் எப்படி வேறுபட்டு நிற்கிறாரு, விஜய் சொன்ன இந்த கருத்து இருக்குல்ல இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நடிகர்களுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா எல்லா ஸ்டேட்லேயுமே அப்படிதான் இருக்கு, உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கு. ஹாலிவுட் சினிமா நடிகர்களை ஒரு மாதிரி பார்க்குறான், டிவியில் நடிக்கிற நடிகர்களை ஒரு மாதிரி பார்க்குறான். ஆஸ்கார் அவார்டு வாங்குற நடிகருக்கு கிடைக்கிற மரியாதை பிரைம் டைம் எபிசோட், பிரைம் டைம் எம்மி அவார்ட் வாங்கக்கூடிய சீரியல் டைரக்டர்ஸுக்கு கிடைக்கிறது இல்லை. சமீபத்தில் அவார்டு ஒர்னே அப்படின்ற ஒரு டைரக்டரோட எல்லா சீரீஸும் நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வெந்தே சிஎஸ்னு ஒரு வெப் சீரீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப எக்ஸலண்டானது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஹாலிவுட் டைரக்டருக்கு இருக்கிற மரியாதை அவார்டு ஒர்னேக்கு அமெரிக்காவில் கிடையாது. அவங்க நிறைய எம்மி அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த வித்தியாசங்களோட தான் நிஜமாவே தமிழ் சினிமாவும் இருக்குது. சங்கருக்கோ ஒரு மணிரத்னத்துக்கோ பெரிய பெரிய டைரக்டர்ஸுக்கோ கிடைக்கக்கூடிய வசூலில் அதிக அளவு பெரிய அளவு நெட்ஒர்க்கோ பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி டாப் நடிகர்கள் ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற இந்த நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து மற்ற நடிகர்களுக்கு வந்து இல்லை. இதில் மக்கள் வந்து இவங்களை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, மக்கள் வந்து அவங்கள வந்து நடிகர்கள், அதை தாண்டி ஒன்று மக்கள்கிட்ட பார்வை இருக்குது அப்படின்னு எனக்கு தோணலை. இவங்க வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் வரணும், நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் வந்து இந்த இவங்க வந்து போராடணும், இவங்க கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட பார்வை இல்லை. ஆனால் எப்போவுமே வந்து இந்த ரசிகர் மன்றம், ஒரு நடிகர் இருக்காருன்னா அவரை சுற்றி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகும். அது ஜாதி கம்யூனிட்டின்னா அதை ஜாதின்னு புரிஞ்சிக்கக்கூடாது,
அது தனி கம்யூனிட்டி, அது அதில் எல்லா ஜாதி ஆட்களும் இருப்பான். அந்த கம்யூனிட்டி கிரியேட் ஆகும்போது அவனுக்கு இயல்பாகவே அவனுக்கு அரசியல் ஆசை வந்துடும். இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ பேர் இருக்காங்களே அண்ணே, நம்மளும் வரணும்னே அப்படின்னு போட்டு போட்டு அதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவான், செலவு பண்ணுவான், அவன் இழுத்து வந்து இது பண்ணிடுறது. அப்புறம் அவங்களுக்கு இயல்பாகவே மேலேருந்து நிறைய அழுத்தங்களும் இருக்கும், வந்தாகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுக்குள்ளே வந்து இருக்குது. மற்றபடி ஒரே விஷயம் நம்ம இதை நான் சொல்கிறேன், இப்போது எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் சினிமாவிலேருந்து நேரடியாக, கலைஞர் கூட சினிமாவிலேருந்து வந்தார். கலைஞர் சினிமாவிலிருந்து மட்டும் வரல, பத்திரிகை துறையிலிருந்து வந்தார். அவரை வெறுமனே சினிமா ஆள் மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்புறம் ஒரு பத்திரிகையாளர், நான் எழுத்தாளர், ஒரு எழுத்தாளராக இருந்து சினிமாவுக்கு வந்தார். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் சினிமாவிலிருந்து வந்தாங்க. நிறைய பேர் இது மாதிரி, சிவாஜி கணேசன் வந்திருக்காங்க, விஜயகாந்த் வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த சினிமாவுக்கும் இப்போ இருக்கிற சினிமாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த இடத்துல தான் ரஜினி வந்து தோத்தது அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சினிமா எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு நடிகரோட படம் வரும்போது கையில் வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா இருந்தால் போதும், அந்த நடிகரோட போய் படத்தை வந்து போய் பார்த்துடலாம் அப்படின்றது தான் இந்த ரஜினி கமல் எமர்ஜாய் வரக்கூடிய காலங்களில் இருந்த சினிமா பார்க்கக்கூடிய பேட்டர்ன். 6 ரூபாய் டிக்கெட் இருந்தது, இருந்தது. அதே டைம்ல 50 ரூபாய் டிக்கெட் இருந்தது, இருந்தது. ஆமாம் இல்லையா, 100, 50, 60 ரூபா டிக்கெட் இருந்தது, ரொம்ப பால்கனி. ஆமாம் ஆமாம், அதை எடுக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருந்தது. இப்போ சினிமா எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ஷாப்பிங் மால் சினிமா, எல்லா ஷாப்பிங் மாலும் சினிமா தியேட்டராக மாறி இருக்கு. அந்த ஷாப்பிங் மாலில் சாதாரண ஏழை எளிய மக்கள் அனுமதிக்கப்படுறதே கிடையாது. சினிமா பார்க்க போகிறதே எலிட் பீப்புள் தான் போகிறாங்க, மத்தியதர வர்க்கம் தான் போகிறாங்க. சாதாரண பசங்க, சாதாரண ஆட்கள் போகிறது போய் படம் பார்க்கறதுங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு. ரஜினி இந்த சேஞ்சஸை வந்து கணக்கில் எடுக்காம தான் அவர் வந்து அவர் பீக்கில், அவரோட பீக் பீரியடுங்கிறது இது இல்லை. ஆக்சுவலாக அவர் படம் நல்லா இல்லைன்னா ஓடாது. இப்போ படங்கள் ஏன் ஓடுது, ஒரு பெரிய நடிகரோட படம் ஏன் ஓடுது, ரஜினியோட படம் 100 கோடி ரூபா போட்டால் அது 200 கோடியாக வசூலிக்குது, விஜயோட படம் 200 கோடி ரூபா போட்டால் 400 கோடியாக வசூலிக்குதுன்னா ஏன் வசூலிக்குது, எப்படி வசூலிக்குது? தமிழ்நாட்டில் 700 தியேட்டர் இருக்குன்னா 700 தியேட்டர்லையும் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 700 தியேட்டர் இருக்குன்னா 700 தியேட்டர்லையும் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது, வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. நீ இன்னைக்கு சினிமா பார்க்கணும்னு நினைச்ச அப்படின்னா விஜய் படத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்று ஒரு சாய்ஸ் மட்டும்தான் உனக்கு இருக்கு. அப்புறம் எப்படி உன் படம் வந்து 300 கோடி ரூபா வசூலிக்காது? இது என்ன வசூல், 700 தியேட்டரு, அதில் எல்லா படமும் ஓடட்டும், நல்லா இருக்கிற படம் வசூலிக்கும். லப்பர் பந்து ஏதோ 4 கோடி ரூபாயில் எடுத்திருக்காங்க, அது வசூலிச்சது இல்லை இன்னைக்கு ஒரு 20-30 கோடி, அது ஹிட்டு, வசூல், ரியலான சாதனை. மலையாளத்தில் வாழன்னு ஒரு படம், தமிழ் வாழ இல்லை, மலையாளத்தில் வாழன்னு ஒரு படம், வெறும் 4 கோடி, பிரமாதமான படம், வசூலிச்சது மட்டுமே 40 கோடி, அதுக்கு பேர் வசூல். என் படம் வருது 700 தியேட்டர்லையும் என் படம் மட்டும்தான் ஓடும், வேற எவன் படமும் ஓடாது, என் படத்தை நீ பார்த்தே ஆகணுங்கிற. அது 300, அடுத்த நாள் சொல்கிற 300 கோடி வசூல், ஏடா 300 கோடி வசூலிக்காமல் எப்படி பண்ணும், உன் படம் மட்டும்தான் ஓடுது, வேற படம் எதுவும் இல்லை. ஸோ சினிமா இப்படி ஒரு மாற்றத்துக்குள்ளாகி விட்டது, அது பாமர ரசிகர்களிடமிருந்து விலகி போய் நிற்கிது. அந்த மாதிரி ஒரு பீரியட் வரும்போது விஜய் அதை, அதனால தான் விஜயோட இதில் ஓரளவுக்கு அடித்தட்டு இளைஞர்கள் வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து, இதுக்கு மேலே இதை தள்ளி போட்டு சினிமாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்தா இந்த யங்ஸ்டர்ஸ் யாரும் அவரோட இருக்க மாட்டாங்க. ஓ, இந்த டைமை புரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டார், ஓ இந்த டைமை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நேரம், இதை விட்டா இந்த பசங்க, இந்த யங்ஸ்டர்ஸ் யாருமே நம்மளோட வரமாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சினிமாவை விட்டுட்டு வந்து அவர் அரசியலுக்கு வர்றாரு. இதுதான் அதோட பாயிண்ட். நீ வந்து வசூலின் உச்சத்தில் இருந்து, நீ எப்பவுமே வசூலின் உச்சத்துல தான் இருக்க போற, நீ 80 வயசில் விஜய் நடித்தால் கூட நீங்கள் வசூலின் உச்சத்தில் தான் இருப்பீங்க, ஏன்னா எல்லா தியேட்டர்லேயும் உங்கள் படம் மட்டும்தான் ஓடும், வேற படம் ஓடாது, அது வசூலின் உச்சம் இல்லையே, அது மோனோபோல் அதுதானே. ஸோ இந்த வித்தியாசத்தை வந்து நாம் வந்து புரிஞ்சிக்கணும். இல்லை, அவர் சந்திக்க வேண்டியது வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த சந்திப்பை அவருடைய கொள்கையின் அடிப்படையில், அவர் அறிவித்த கொள்கையின் அடிப்படையில் கேள்விகள் எழுப்பப்பட்டால் அதற்கு விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? ஏங்க, அவர் பிரஸ் மீட்டர்ஸா, நீங்க போவீங்கல்ல, கண்டிப்பா நானும் கண்டிப்பா போவேன். அப்புறம் எப்படி அவரு ஃபேஸ் பண்ணுவாருங்க?
பாவம் அந்த குழந்தைய போட்டு இங்கே என்னங்க எப்படி. அவர் வந்து போன வருஷம் அந்த கொடி அறிவித்தார், அதுக்கு பிறகு ஒரு வருஷமாக அவர் வெளியவே வரலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்திருக்கிறாரு, இடையில ஷூட்டிங் போயிருப்பார். இங்கே சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிப்பார் அப்படின்றது வந்து தெரியலை. விஜயகாந்த்னா விஜயகாந்த் வேற, விஜயகாந்த் அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணார். திமுக வந்து எடுத்து பார்ப்போமே, வீதி வீதியாக போய் உழைச்சாங்க, மக்களை சந்தித்தாங்க, அவங்களுக்காக போராடினாங்க. அதே மாதிரி கலைஞர் வந்த பிறகும் முதல் முதலாக அவரோட குரல் எல்லாமே ஒரு விவசாயிகளோட உரிமைக்காகத்தான் பேசுகிறாரு. எங்கே எந்த ஊரில் கட்சியிலோட உறுப்பினர்கள் யார், மெம்பர்ஸ் யார், மாவட்டத்தில் யார் இருக்காங்கிற எல்லா தகவலும் அவருக்கு வந்து தெரியும். அதை கமிட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுபோன்ற ஒரு கட்சி கட்டமைப்பு வந்து இன்னைக்கு திமுகட்ட ஒரு கட்சி கட்டமைப்புங்கிறது இருக்குது அப்படின்னா, அது வந்து அது அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து உருவாகி அது இன்னைக்கு வந்து நவீனம் அடைஞ்சிருக்கு. அதுபோன்ற ஒரு கட்டமைப்பை வந்து இவங்க வந்து எப்படி உருவாக்க போகிறாங்க, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகள் மீதான உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது அது ரொம்ப முக்கியம் இல்லை. நான் வந்து சனாதனத்தையும் எதிர்ப்பேன், பகவத்கீதையும் வச்சுப்பேன், ரெண்டு யானையும் வச்சுப்பேன், அப்புறம் வாகை மலரையும் வச்சுப்பேன், அப்புறம் வந்து அதான் இப்படி ஏதோ பிளா 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 பிளான்னு எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னா ஏன்டா எல்லாரும் ஓட்டு போடுவான்னு நம்புறியா? பகவத்கீதையை வச்ச உடனே பிராமணர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்களா? அப்படின்னா தேவாரம் திருவாசகம் வச்சுருந்தா சைவர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்களா? இது என்ன அபத்தமாக இருக்கு. குரான் வச்சுருந்தா முஸ்லீம்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தாங்க இருந்தது. அதில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப இது நான் வெறுப்புலையோ இதுலையோ சொல்லலை, கண்டென்ட் இல்லை. மக்களோட பிரச்சனை அப்படின்றது வந்து இங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் பற்றி நீங்கள் வந்து இது பண்ணணும். அந்த மாதிரி அந்த அது போன்ற ஒரு இடத்துக்கு நடிகர் விஜய் வந்து வருவாரா அப்படின்றது வந்து சந்தேகம் தான். ஏன்னா இது ஏதோ ஒரு ஒரு நெருக்கடி, வேறொரு நிழல் அது இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பாசிசமா பாயாசமான்னு கேட்குறாரு. ஆமாம், அவருக்கு ஒரு படத்தில் ஒரு பிரச்சனை வந்தப்போ தமிழ்நாடே எவ்வளவு முற்போக்காளர்கள் எழும்பி நின்று அவருக்கு சோசியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணது யாரு? நான்லாம் எவ்வளவு போஸ்ட் எழுதினேன் ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக. இன்னைக்கு அவமானப்படுத்திட்டேல எங்களை எல்லாம் பாசிசமா பாயாசமா அப்படின்ட்டு. அது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இனிமேட்டு நாளைக்கு ஆர்எஸ்எஸ் சங்கிகள் அடிக்கும்போது அவங்க கட்சிக்காரங்க ஒன்றும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி பொதுநிலையினரோட ஆதரவு இல்லாமல் எந்த இதுலையுமே நீங்கள் சர்வேவல் ஆக முடியாது. அந்த ஆபத்து தெரியாமல் அவர் வந்து பாயசமா பாசிசமா அப்படின்ட்டு பேசிட்டாரு. மணிப்பூரில் நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் வந்து எரிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் பாசிசம். ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் மதவாதத்துக்கு, மாட்டுக்கறி உண்டார்கள் என்ற பெயரில் ஏராளமான முஸ்லீம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகளை உயிரோடு கொளுத்தி இருக்கிறார்கள், கருவில் இருந்து கூட பெண்கள் கருவில் இருக்கும் பெண் குழந்தைகளை கூட எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மதத்தின் பேரால், பாசிசம் மதத்தின் பேரால், இதுதான் பாசிசம். அது பாயாசம் இல்லை. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் பாசிச கட்சிகள் கிடையாது. சில வலதுசாரி குரூப் இருக்காங்க அவ்வளோதான். பாசிசத்தோட தன்மையை கிண்டல் செய்து விட்டு போய்விட்டார். பாசிசம்ங்கிறது ஒன்றும் இல்லை, பெரும்பான்மை சிறுபான்மைன்னு நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்றாரு திமுகவை பார்த்து. பெரும்பான்மை சிறுபான்மை அப்படின்றது வந்து திமுகவா உருவாக்கிச்சு. ஒரு வார்த்தைக்கு மேலதிகமா இன்னொரு வார்த்தையை பேச சொன்னா நீ உளறிடுற. அரசியல்ல நீங்க எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்றது, ஆனா இது பல பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் வந்து ஒரு கட்சி தொடங்குறாரு அப்படின்ற பட்சத்துல இங்க வந்து சிலர்லாம் இருக்கிறாங்க அரசியல் தளத்துல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், தங்களை வந்து ஒரு கிங் மேக்கர்னு அவங்களே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தங்களை ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர்னு யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர் பின்னாடி அவங்க போய் சேர்றதுக்கும் தயாராக காத்துக்கிட்டுலாம் இருப்பாங்க. கடந்த காலங்களில் பலரோடு அவங்க போய் நின்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் அப்படிப்பட்ட நபர்களை வந்து திட்டமிட்டு அவர்கள் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாரா, இல்லை அவர்கள் இப்போதைக்கு பின்னாடி இருந்து செயல்படுங்க அப்புறமா நீங்கள் முன்னாடிக்கு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரா, என்ன நடக்குது உங்களுக்கு தெரிஞ்ச? விஜய் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஷையான ஒரு டைப் தான். அவரோட முகத்துல இருந்தே அவர் என்ன யோசிக்கிறாரு என்ன ஃபீல் பண்றாருன்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியாது. அவர் மூன்று முறை அவரை சந்திச்சிருக்கேன். ரெண்டு தடவை தீபாவளி ஸ்பெஷல் ரேப்பர் பேட்டி வந்து நான் தான் எடுத்திருக்கேன். ஆனந்த விடனுக்கு ஒன்றும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை, மோசமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது.
நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இல்லை. ஒரு நடிகர் கலகலகலகலன்னு பேசுவாங்கல்ல, அப்படியெல்லாம் அவர் பேசக்கூடிய நபர் இல்லை. ரொம்ப அளந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு ஒரு சில வார்த்தைகள் சில வார்த்தைகளோட முடிச்சுப்பார். அதனால ஒரு எப்பவுமே ரொம்ப நல்லா பேசுறவங்களோட பேட்டி தானே எடுப்படும். இப்போ இதில் எனக்கு ஒரு கேள்வி எழுது, நீங்கள் சொல்றதுல எந்த சமயத்தில் நீங்கள் அந்த பேட்டி எடுத்தீங்க? ஏன்னா அவர் அந்த மேடையில் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நான் இந்த துறைக்கு வந்தபோது என்னுடைய உருவம் என்னுடைய முடி என்னுடைய கலர் இதெல்லாம் வைத்து நீ எல்லாம் வந்து பெரிய ஆளாக மாட்டேன்னு சொன்னாங்க, அதை தாண்டி நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஓ, அதனால தான் நான் கேட்குறேன். அவருடைய தொடக்க காலத்தில் பேட்டி எடுத்தது கில்லி படம் வந்து நல்லா. ஓ, அப்போ ஒரு உச்சத்தில் இருந்த டைம் தான், உச்சத்தில் இருந்த டைம். ஆனால் அவர் வந்தப்போ வந்து அவரை கிண்டல் பண்ணாங்க அப்படின்றது வந்து திமுக கிண்டல் பண்ணலைங்க, இல்லை வந்து தி திராவிடர் கழகம் கிண்டல் பண்ணல, இல்லை கம்யூனிஸ்டுகள் கிண்டல் பண்ணல. அது சாதா இப்போ எப்படி சாதாரண லோக்கல் ஆட்கள் எப்படி அவங்க கட்சியில் ஒரு காம்பேயரை கிண்டல் பண்ணுறாங்களோ அது மாதிரி சாதாரண கோஷ்டிகள் இருப்பானுங்கள்ல, அவங்களில் யாரோ கிண்டல் பண்ணது தான். மற்றபடி அவருமே வாரிசு தானே, பெரிய ஒரு டைரக்டரோட எஸ் ஏ சந்திரசேகர் அப்படின்ற ஒரு அன்னைக்கு இருந்த பெரிய டைரக்டர், சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர், சக்சஸ்ஃபுல் டைரக்டர், அவரோட மகன் தானே. அவர் இன்னைக்கு சொல்கிறார் என்னைய வந்து உருவக்கேலி பண்ணாங்க அப்படின்றது பண்ணியிருக்கலாம் நானோ அல்லது எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளோ அவரை வந்து உருவக்கேலியை வந்து பண்ணலை. அப்படியே பண்ணியிருந்தாலும் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஆள் அதை போய் ஒரு பெரிய விஷயமா என்ன டீச்சர் என்ன கிள்ளிட்டா என்ன அளவு வச்சுட்டான் டீச்சர் அப்படின்லாம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ விஜயினுடைய வருகை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை, இங்கு இப்போது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் யாருக்கு வந்து ஒரு குறைந்தபட்சமாவது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா யாருக்கு ஏற்படுத்தும்? நான் நினைக்கிறேன் இது நிச்சயமா திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் அவங்க கடுமையாக ஒர்க் பண்ணணும். ஏன் திமுகவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா அவர் நேரடியாக திமுகவை தன்னோட எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன், திராவிட மாடல் திமுக. அதனால மிகப்பெரிய சேதங்கள் எதுவும் திமுகவுக்கு இல்லை, அவங்க அதில் இதாகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தலித் விடுதலை சிறுத்தைகள் அல்லாத தலித் வாக்குகளும் வன்னியர் வாக்குகளும் ஒரு கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு சீமானோட வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை வந்து அவர் சேதப்படுத்துவார். நான் அது தொடர்பாக ஃபேஸ்புக்கில் எழுதினப்பே ரெண்டு மூணு பேர் இல்லை அது வாக்கு வங்கி கம்மியாகும்னாங்க. நான் வந்து சீமானோட வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கி அப்படியே விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகும்னு நான் நம்பலை. ஏன்னா இது வேற அது வேற, இவர்கள் ஒரு 15 ஆண்டுகளாக அண்ணனுடைய மேடைக்கு கீழே அண்ணனுடைய ஆமைக்கறி பூனைக்கறி கதைகளை கேட்டு வளர்ந்த வலதுசாரிகள். விஜய் வந்து பெரியார் காமராஜர் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு வேற ஒரு ஜிகினா வேலையை காட்டுறாரு. அண்ணன் வந்து ஃபுல்லா ஆமைக்கறி AK-47 எடுத்து சுட்டது, என்ன பிரபாகரனுடன் காட்டில் மான்வேட்டைக்கு போனது, இதுதானே தமிழ் தேசியம். என்ன இந்த ட்ரைனிங்ல வந்து சீமானனோட ட்ரைனிங், இந்த கோஷ்டி அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிடும்னு நான் நினைக்கல. ஆனா இந்த 8% ஓட்டு அவர் வாங்கியிருக்கிறார்ல, இந்த 8% ஓட்டை இதுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியாது, வாங்க முடியாது. இந்த 8% ஓட்டை தக்க வைத்துக் கொள்வதற்காக சீமான் போராட வேண்டி இருக்கும், இதுக்கு மேல வாங்க முடியாது, இதுக்கு மேல வாங்க முடியாது. இதற்கு மேல் எதிர்பார்த்த நிதிகளும் கிடைக்காது. கடைசியா யார் வராங்களோ அவங்களுக்கு தான் சார் மார்க்கெட். உங்களுக்கு 15 வருஷம் ஆகிப்போச்சு, 13 வருஷத்துக்கு எக்ஸ்பைர் ஆயிட்டீங்க. ஆமா, எக்ஸ்பைரி டேட் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு, அது பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட், உயிர் போடு இருக்கிற வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது கிடையாது. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, நாளைக்கே கூட வாழ்க்கையும் அப்படித்தானே. அதனால இது சீமானுக்கு ஓரளவுக்கு பாதிப்பாக இருக்கும், ஆனால் இந்த வாக்கு வங்கி அவர் தாக்க வச்சுக்கிறதுக்காக பெரும்பாடு பட வேண்டி இருக்கும். அவரோட அரசியல் எதிர்காலத்தில் இது கடுமையான பாதிப்பை வந்து உருவாக்கும். அவர் ஒரு பெருங்கனவோட இருந்தார், கடைசியாக வந்தவர் சீமான், அதனால அவருக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. விஜயகாந்த் பலவீனமானார், அந்த கிரேஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த சீமானுக்கு அந்த கிரேஸ் இருந்தது. இப்போ விஜய் வந்துட்டதால இது கம்ப்ளீட்டாக வந்து இதாகிடும் கண்டிப்பாக, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஒன்று, பாமக அதிமுகவுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா பாதிப்பு தான், ஏன்னா அங்கே அதிருப்தி அடைந்த ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எங்க போறது அப்படின்றது ஒரு சிக்கலா இருக்கும். தெரியாம தான் இப்ப அங்க அதிமுகல இருக்காங்க, போக்கு இடம் இல்லாமல். ஆமா, அவங்க வந்து அவங்கள வந்து விஜய் சேர்த்துக்கிட்டாருன்னா வந்து அவங்க வந்து போயிடுவாங்க, அதுல சிறிய அளவுல சேதம் வந்து இருக்கும்.
எது எப்படி என்றாலும் விஜய் தமிழ்நாட்டில் அதிர்ச்சிகரமான மாற்றங்கள் எதையும் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை என்று நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.